கேள்விக்கு மயங்குவதில்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை. இதுதான் கிளாரிட்டி. யார் புகழுரைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்கள் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். புகழுக்கு இயங்காதீர்கள், உங்களை பற்றிய குறைகளையும் பொருட்படுத்தாதீர்கள், உங்களுக்கு மன அழுத்தமும் இருக்க முடியாது, மன வருத்தமும் இருக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, இப்போ நம்மளை குறை சொல்றதை பற்றி சொன்னேன், நம்ம கிட்ட சுற்றி இருக்கிறவங்க 100% பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. 100% பெர்ஃபெக்டாக நம்ம கிட்ட கொஞ்சம் முன்ன பேனா கணக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் முன்ன பேனா ஒரு 10 காசு 20 காசு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஏதாவது கொடுப்பாங்க, வருத்தப்படவே கூடாது. நான் படித்த பொன்மொழிகளில் என்ன ரொம்ப தூக்கி சாப்பிட்ட பொன்மொழி என்ன தெரியுங்களா, நல்ல நீரில், இந்த வார்த்தையை கவனிக்கணும், நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது, நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது, அதுபோல் மிக நல்லவனுக்கு பின்னால் மக்களால் நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா, என்ன அழுக்கான தண்ணியில் தான் பூச்சியும் புழுவும் இருக்கும், மீன் இருக்கும், பளிங்கு மாதிரி தண்ணி சுத்தமாக இருந்ததுன்னா மீனால் வாழ முடியாது. அதனால இந்த நாட்டில் 100% சுத்தமாக அப்படின்னா புழுகுறான்னு அர்த்தம், சான்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான், இது லட்சத்தில் இருக்கும் சிலது கோடியில் இருக்கும், அதான் வித்தியாசமே ஒழிய பெர்சன் நீங்கள் அது எல்லாம் 100% பெர்ஃபெக்டா அப்படின்னா 100% பெர்ஃபெக்ஷன் நாட் அட் ஆல் பாசிபிள், ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள். காம்ப்ரமைஸ் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, என் டிரைவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கலாம், என் செக்ரட்டரி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக இருந்திருக்கலாம், இருந்திருந்தால் ஒன்று ரிஜெக்ட் பண்ணியிருப்பாளே. இப்போ நானே எப்பாவது என் ஒய்ஃப்ட்ட சொல்வேன், ஏன்னா இது உனக்கு தானாக தோணாதா, உனக்கு இது தானாகவே புரியாதான்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, புரிஞ்சிருந்தா நான் மீட்டிங்க்கு நானும் 100,000 ரூபா வாங்கியிருப்பேன். புரியாததால தான் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், புரியுதா? புரியாததுங்கிறதுக்கு புரியுதான்னு கேட்குறேன். எப்படி புரிஞ்சிருந்தா நானும் மீட்டிங்க்கு 100,000 ரூபா கேட்டிருப்பேன், புரியாததால தான் நான் இங்கே உட்காந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், புரியுதா அப்படின்ட்டு உள்ளே போவேன். அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டா சார், ஒரு நாள் உனக்கு எத்தனை தடவை நான் ட்ரெயின் பண்ணுறேன், எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன், உன்னை மறந்துடுறீங்க என்ன என்ன? எப்போவுமே நான் உங்களை விட 5 வயசு சின்னவன், எப்பவுமே நான் உங்களை விட 5 வயசு சின்னவ. என்ன அர்த்தம், நீ எவ்வளவு குரோத்துக்கு போனாலும் என்னோட குரோத் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும், இது ஏன் உனக்கு விளங்கலைன்னு கேட்கற. கரெக்ட், எப்பவுமே நான் உன்ன விட 5 வயசு சின்னவ, இது உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்கற. இப்போ நம்ம நம்மளை விட நம்ம யாரையோ குறை சொல்றோம், இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை. நீங்க லைஃப்ல அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு வருத்தமா ஒரு வேதனையா எடுத்துக்கிட்டு எப்ப துன்பப்படுறதா இருந்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.